எஸ் வெப் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய பேர் வந்து எஸ் எஸ் ஆதேஷ். நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். பேசிக்கலாக வந்து எங்கள் அப்பா பெரிய ஆர்டிஸ்ட். எங்கள் அப்பா காமெடி ஆக்டர் சிவராமன் சொல்லிட்டு எங்கள் அப்பா. அவர் வந்து தூரில் போச்சு, நாணயராஜா நாணய மந்திரி, இன்டர்வியூ நலிவா, செந்துருப்பு, இது மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா. அந்த தூரில் போச்சு கூட பாக்யராசோட மூஞ்சில் சைக்கிள் ஆயில் பூசிட்டு பாக்யராசர் கூடிய ஒருவர். அவர் தான் என்னோடய அப்பா. கிட்டத்தட்ட 300-400 படம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் என்னுடைய அம்மா வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களும் வந்து ஒரு 30 வருஷமாக டப்பிங் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கலை குடும்பத்திலேருந்து வந்தவன் தான் நான் வந்து ஆக்சுவலாக காலேஜ் பிரசன்ஸ் காலேஜ் முடித்தேன். டிகிரி முடித்தேன், பிஏ கார்பரேட் ஸ்டடிஷிப் முடிச்சுட்டு. எங்கள் அப்பாவோட கூடவே இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவோட ட்ரீம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் சாதிக்கணும் போராடிட்டு இருந்தார். ஏன்னா அந்த சமயத்தில் கவுண்ட் மணி, செந்தில், சின்னிஜன், சார்லி இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவரால் அந்த கடைசி வரைக்கும் அந்த பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ணவே முடியல எங்கள் அப்பானால். அவர் அந்த ஆதங்கம் உள்ளுக்குள்ளேயே இருந்து அதை அவர் வெளியும் காட்டிக்கல. சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவர் இறக்கும்போது ஒரு 44 ஏஜ் எங்கள் அப்பாவோட வயசு. ஸோ அதனால் எனக்கு வந்து என்னென்னா, எங்கள் அப்பா சாதிக்க முடியாத திரைத்துறையில் நான் சாதிக்கணும்னு தான் ஆக்சுவலாக சினிமா துறைக்கு வந்தேன். பாக்யராசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு கதையின் கதையின் சீரியல் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆக்சுவலாக எனக்கு நடிக்கலாம் தெரியாது. நான் எந்த இதுலையும் முன்னாடிலாம் நடிச்சது கிடையாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது. ஒன்லி தட் இது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் எனக்கு சினிமாவில். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பாக்யராசர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து அவரோட ஃபஸ்ட்டு பண்ண ஒரு கதையின் கதைன்னு சொல்லி தூர்தர்ஷன் சீரியலில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதில் வந்து நான் கொஞ்சம் நிறைய தடுமாறுறேன்னு வச்சிங்களேன். ஒரே ஷாட்டில் போயிட்டுருக்கோம். அப்புறம் டக்குன்னு ஏதோ வாயில் வந்து கிடக்கிடன்னு உழகிடுவேன், டயலாக் உழகிடுவேன். அப்போ வந்து அந்த அசனேட் வந்து சொன்னார், பாக்யர் சார்ட்ட சொன்னார், சார் எதாவது உழறேன் சார், டேய் விட்றான் இப்போ தானே ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி என்னை வந்து பாக்யர் சார் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை உருவாக்குனார். அப்படி போடுன்னு சொல்லிட்டு ஜெயடிவில் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு எபிசோடுக்கு ஒரு கதை. ஸோ அதில் வந்து ஹீரோவை அந்த கதையின் நாயகனாக ஒவ்வொரு எபிசோட்லையும் நான் பண்ணேன். ஸோ இது மாதிரி என்னோடய கேரியர் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன். நிறைய படங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு நான் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். அருந்துமரியாமலும், ஆறு, மலைக்கோட்டை, குருவி, மம்பட்டியான். மம்பட்டியான் வந்து எனக்கு பெரிய கேரக்டர் ஆச்சுலாம். பிரசாந்த் சார் கூட பண்ணால் அதில் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். கடைசியில் நான் தான் சாவேன். அது கொஞ்சம் நல்ல ரெக்கக்னிஷன் கொடுக்குது. அதுலேருந்து தான் எனக்கு வந்து ஒரு என்னோடய கேரியரில் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது எனக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நல்லபடியாக போனேன், நல்லபடியாக போனேன். அதுக்கப்புறம் மம்பட்டியானுக்கு அப்புறம் வந்த படம் தான் முண்டாசப்பட்டி. முண்டாசப்பட்டி எனக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது. முரமாமன்ற ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது. அந்த முண்டாசப்பட்டிக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் செலக்ட் பண்ணி தான் நான் இப்போ படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன். நான் இது மறக்க முடியாத சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பொன்னியின் செல்வன் அதில் வந்து என்ன கேரக்டர்னா, என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் டயலாக் ஒன்று கொடுத்து பேசுங்க அப்படின்னாங்க. சென்று நானும் டயலாக் வாங்கிட்டு போய் பேசினேன். பேசினோன்னா செலக்ட் ஆகிருங்க. செலக்ட் அதுக்கப்புறம் தான் நான் சிவராமன் பையன்றது நாகாசருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஆதித்ய கரிகாலன் கேரக்டருக்கு நான் கமிட் ஆனேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிடும் அப்படின்ட்டு. மணிரத்னம் சார்லேருந்து நிறைய பேர் எடுத்தாங்க. அது மட்டும் பாதி நின்றுச்சு. அதே மாதிரி இதுவும் நின்றுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் பொன்னியின் செல்வன் நான் கமிட் ஆனேன். ரீசெண்டாக ஒரு 1 இயர் பேக். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈராஸ் ப்ரொடக்ஷன், பெரிய ப்ரொடக்ஷன்ஸு, பெரிய டீமு, அதுவும் வெப்சீரிஸுக்காக பண்ணாங்க. அந்த பொன்னியின் செல்வன் வந்து அதுவும் பெரிய டீம்னால அதுலேயும் வந்து நான் அதுலேயும் எங்கள் அப்பாவுடைய அடையாளம் இல்லாமல் ஆடிஷன் வச்சு அந்த ஆடிஷன் மூலிமா நான் வந்து நான் அதில் செலக்ட் ஆனேன். அந்த கேரக்டர் என்ன கேரக்டர்னா பெரிய பழுவேட்டரையர். ஆக்சுவலாக பொன்னியின் செல்வனில் பெரிய லீடிங் கேரக்டர் அந்த கேரக்டர் பெரிய பழுவேட்டர். கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு கிழவன், ஒரு பெரியவர் அந்த கேரக்டர். அது 60 வயசு பெரியவர்னால் கூட அந்த பெரியவருக்கான அந்த இது இல்லாமல், முதுமை இல்லாமல், அந்த திமிரா இளமைக்குரிய தோற்றத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஷூட்டிங் நான் நடித்தேன் அதில். அதுவும் சந்தோஷமாக இருந்தது. இன்ட்ரடக்ஷன் யானை மேலாம் கருவச்சு எடுத்தாங்க. ரொம்ப ஒரு நடிகனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பெரிய அங்கீகாரம் மட்டும் அதுவும் அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி என்னுடைய கேரியரில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இப்போ நான் பண்ணிட்டுருக்க படங்கள் பார்த்திங்கன்னா, சவரகத்தி மிஷ்கின் சார் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் மரகத நாணயம் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். சாயம், மாற்றுத்திறனாளி எவ்வளோ படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எங்களுடைய சொந்த முயற்சியை, அங்கே டீம் சொந்த முயற்சியாக பொண்டாட்டின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். பொண்டாட்டின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்னை பார்த்தாலும் ஒரு மொட்டத்தனமாக இருக்கும். கூப்பிட்டாலே ஒரு வில்லன், நெகட்டிவ், அந்த கேரக்டர் தான் எல்லாருமே கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த பொண்டாட்டின்றதில் எங்கள் அப்பாவுடைய ஜெர்னலை தொட்டிருக்கேன். நான் ஒரு காமெடி ஜெர்னலை தொட்டிருக்கேன்.
அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அது குடிவரில் நாங்கள் டிசம்பர் ஜனவரி ரிலீஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போ சாங்கும் லோக்கல் ரோமியன் சாங்கு பண்ணியிருக்கோம். அந்த லோக்கல் ரோமியன் சாங்கை நான் ஆக்சுவலாக நான் சொந்தமாக நான் பாடியிருக்கேன். ஒவ்வொரு சினிமா கலைஞருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். அவங்க எதை நோக்கி சினிமாவில் வந்திருப்பாங்களோ அது அதுக்கு அப்படி ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். எல்லா கலைஞருக்குமே இருக்கும். அதை நோக்கி நான் கடைசி நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படம் பண்ணிட்டேன். நிறைய படம்ன்றது மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20-30 படத்துக்கிட்ட பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன்னு கேட்டால் நான் ஸ்டேஜ் ப்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டேஜ் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அதுவும் அதுக்கு அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஜ் ப்ளேன்றது. ஒரு நாரதகான சபா, ராணி சிதைகால், வாணி மகால் எல்லாத்துலேயும் போய் ஸ்டேஜில் ஏறிட்டேன் நான். முழுசாக எல்லாத்தையும் உணர்ந்து எல்லா அனுபவமும் பெற்று நான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் அந்த ஸ்டேஜ் ப்ளே வந்து நான் வாலண்டியராக கேட்டு ஒரு கூட நடித்த ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு அவங்க தான் அந்த ஸ்டேஜ் ப்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் நம்ம வந்து சீரியலில் பண்ணிடலாம், நாடகத்தில் இல்லை சினிமாவில் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஒரு ஷார்ட் நீங்கள் ஓகேலாம் கூட கட் பண்ணி எடுத்துருவாங்க, நம்ம ரீடேக் பண்ணிக்கலாம். ஆனால் நாடகத்தில் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால் அது ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போய் நான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டேஜ் எங்கள் ஃப்ரெண்டு ஒரு பெரிய இயக்குனர் அறிமுகப்படுத்துறாரு நாடகத்துறையில், கேஎஸ் நாகராஜன் அவர் அறிமுகப்படுத்துறாரு. அவர்கிட்ட போய் கேட்டோன்னா சார் மாதிரி நாடகம் நடிக்கணும். ஓகே தம்பி வாங்க. அதில் ஒரு கதாநாயகன் ரோல், அது லீட் ரோல் கொடுத்தாரு. ஸ்கிரிப்டை கொடுத்துட்டார். எனக்கு வந்து நாடகம்னா எங்கள் அப்பாவும் நாடகம் கம்பெனி வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து நாடகத்துறை சொந்தமாக கம்பெனி வச்சுருந்தார். ஏன்னா நாடகம் வந்து வீட்டில் ரிஹர்சல் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும். இவர் வந்து என்னன்னா அதை கொடுத்தோன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நாடகத்துக்கு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாரு. தம்பி இதை ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்கினார். ஒரு ரிஹர்சல் கூப்பிடான்னு பார்த்தா நீங்கள் நாளைக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ளே வந்துருக்கிட்டேன். ப்ளே வந்தாலும் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் டயலாகு ரிஹர்சல் தெரியாது, யார் கோ ஆர்டிஸ்ட் தெரியாது, ஒரு சின்ன டென்ஷனு. சரி அப்படின்னு போயிட்டேன். ஆக்சுவலாக அங்கே போன கூட ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜ் ரிஹர்சலும் எனக்கு கிடையாதுங்க. இன்னும் பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு, பெரிய நர்வஸ் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா இது போய் என்ன போதோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வயிறுலாம் பயங்கரமாக கலக்க ஆரம்பிச்சு வச்சுங்களேன். அப்புறம் மேக்கப்பில் உட்காந்துனா என்னோடய சீன் என்ட்ரி வந்து 4வது சீன் தான் என்ட்ரி, அதுவும் வந்து பாதி சீனில் தான் என்ட்ரி அது. சென்ட்டு மேக்கப்லாம் போட்டேன். கூட ஒரு ஆர்டிஸ்ட்டு கோ ஆர்டிஸ்ட்டு ஹீரோயின் அவங்க, அவங்கள்ட்ட சொன்னால் ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப நர்வஸாக இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் கூட. ஏன்னா அவங்க ஷீ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் நாடகத்துறையில், அவன் வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. சேர்ந்துட்டு நான் போனால் பார்த்துக்கலான்ட்டு போய் அந்த ரஞ்சனி கலையரங்கம் நாங்கள் நங்கனூரில் போய் பார்த்தேன். அந்த அரங்கத்தில் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து பார்த்தா ஒரு 30-40 பேர் தான் இருந்தாங்க. சரி போனால் மானம் 30-40 பேர் தான் போவோம், சரி பரவாயில்ல விடு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருப்பி மேக்கப் பண்ணிட்டேன். ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக க்ரௌட் வந்துச்சு. ஆகா முடிஞ்சிடா கதை நம்ம கதை, இன்றைக்கி நம்ம பருப்பு இன்றைக்கி என்ன ஆக போகுது தெரில அப்படின்ட்டு டென்ஷனாக நின்றுந்தேன். 4வது சீன் 7வது சீன் நாடகம் நடந்துகிட்டே இருந்தது. 4வது சீன் என்ட்ரி, 4வது சீன் மாமனார் வந்து கேட்பார், பொண்ணுகிட்ட வந்து எங்கம்மா மாப்பிள்ள எங்கள் அம்மா இங்கே அப்பா கிச்சன்லாம் இருக்காரு, ஏம்மா நீ சமைக்க மாட்டேன்னா இல்லாமல் அவர் அப்போ எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாருப்பான்னு சொல்லிட்டு அது வந்து ஏங்க யார் வந்திருக்கா பாருங்க மாமா வந்திருக்காரு கூப்பிடு அப்படின்னு கூப்பிடுவான். அது என்னை வந்து கூப்பிட்டோன்னா எனக்கா கைகால் வடிவில் சசன சார் மாதிரி பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சு, தடத்தடத்தடன்னு கால் ஆடுது, உள்ளே மூவ் அந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்டேஜ் உள்ள மூவ் பண்ண முடியல. கீழே அஸ்னாய்ட் வந்து ஏங்க உங்கள் சீன் அங்கே சீக்கிரம் போங்க சீக்கிரம் போன்றாரு. இருங்க எனக்கு ஒன்றும் புரியலங்க, மைண்ட்லாம் பிளாங்க். ஓ சீன் இப்போ மைண்டு பிளாங்க் நான் பார்த்தலாம், நீங்கள் இங்கேருந்து எடுத்து கொடுக்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்த பொண்ணு வந்து எனக்கு தரதரன்னு எழுதிட்டு போய் அதை நினச்சிது. அப்புறம் எனக்கு கரகாட்டான மாதிரி ஏதோ டயலாக்லாம் மனப்படைச்சதுனால ஒப்பிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாடகம் கொஞ்சமாக அது பழகிடுச்சு. அந்த சிவாஜி சார் கூட சொல்லுவார், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் கூட சொல்லுவாங்க, என்னென்னா எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் அந்த நாடகத்தில் வந்து ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு சீன் என்ட்ரி ஆகும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அது போய் அந்த உள்ள அந்த ஃபஸ்ட்டு சீன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எத்தனை சீனாலும் அப்படியே அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துடும், என்ன என்னென்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் டான்ஸும் கற்றுக்கிட்டேன், கலாமாஸ் கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டேன். கற்றுட்டேன் நான், சிபிராஜ் சிபிராஜ் சாந்தனு அவங்கலாம் என்னோட நாங்களும் ஒன்றா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பர் வீட்டில் ஜித்தன் ரமேஷ் இவங்களாம் நாங்களாம் அந்த கலாமாஸ்டர் கற்றுக்கும் போது நாங்களாம் ஒன்றா கற்றுக்கிட்டு இருந்தோம். ஸோ டான்ஸும் கற்றுக்கிட்டேன். ஃபைட்டு வந்து பாண்டிய மாஸ்டர் கிட்ட ஒய்எம்சியில் அவர்கிட்ட பாண்டி மாஸ்டர் ஃபைட்டும் கற்றுக்கிட்டேன், குதிரையும் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ இந்த முண்டாசப்பட்டி ஒரு அடையாளத்தை கொடுத்ததுக்கப்புறம் நான் எதுக்கு சினிமாவுக்கு வந்தனோ அதை நோக்கி இப்போ நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன், ஓரளவு நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன் அப்படின்ற எனக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இனிமேல் பண்ணால் ஒரு லீடு கேரக்டரு இல்லாட்டி ஒரு கதையோட கதாநாயகன் இதை நம்ம பண்ணணும், இந்த ஸ்டெப் நம்மளுக்கு இருக்குது, நம்ம இனிமேல் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி நான் கதாநாயகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா அது கண்டிப்பாக பேராசை. நான் அப்படி கிடையாது, இத்தனை வருஷம் உழைப்பு, இத்தனை வருஷமாக நான் நிறைய எல்லாமே நிறைய படங்கள் பண்ணி, நிறைய ஸ்டேஜ் ப்ளே பண்ணி, நிறைய குறும்படங்கள் பண்ணி, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி, நிறைய சீரியல்கள் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போது இதுலேருந்து நான் ஹீரோ ஆகணும்,
ஏன்னா என்கிட்ட அந்த ஸ்டஃப் இருக்குது, என்னால் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு விதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நண்பர் திரு விஜய் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அதில் பார்த்திங்கன்னா அவர் ஃபைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து விந்தைன்ற படத்தில் டான்ஸ் ஆடினேன். தீனா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் தீனாது அதில் அவர் கம்போஸ் பண்ணும்போது டான்ஸ் ஆடினேன். ஸோ எனக்கு இதெல்லாம் கான்ஃபிடன்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னா ஹீரோ ஆகக்கூடாது, என்னால் ஏன் பண்ண முடியாது, இந்த கான்ஃபிடென்ட் தான். ஒரு நடிகன் வந்து ஒரு இடத்துக்கு போடுமோ அது கண்டிப்பாக இயக்குநர்களால் மட்டும்தான் முடியுன்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட். ஏன்னா இயக்குநர்கள் கதைக்களம் கொடுத்தா தான் நடிகன் நடிக்க முடியும். கதைக்களமே கொடுக்காமல் நான் ஒன்றும் நடிக்க முடியாது. அதனால் எனக்கான இயக்குனர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது நான் இப்போ நான் ஒரு நாலஞ்சு படம் நல்ல படம் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக என்னால் ஒரு பெரிய ஹீரோவை சாதிக்க முடியும், அதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். சிவராமன் பையன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக பொறுப்புன்னு தான். சுப்புலட்சுமி எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு. இந்த நேரத்தில் நான் முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா நான் எப்பெல்லாம் துவண்டு போகிறனோ என்னை தாங்கி பிடிக்கிற ஒரே தெய்வம் என் அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு சினிமா தெரியும், அவங்களுக்கு எல்லாமே ஏன்னா இல்லைடா நீ கண்டிப்பாக பெருசாக ஜெயிப்பேன் பெருசாக ஜெயிப்பேன்னு எனக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ட் வந்து வேறு யாருமே கிடையாது, என் அம்மா தான். நான் இனிமேல் பெறுகிற எந்த வெற்றியாக இருந்தாலும் என் அம்மாவுக்கு நான் சமர்ப்பணும், என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் சமர்ப்பணும். என்னுடைய நல்ல நண்பர்கள் எனக்கு கூட ட்ராவல் பண்ணுற அந்த அத்தனை நண்பர்களுக்கும் அந்த வெற்றி, ஏன்னா இவங்களாம் இல்லைன்னா நான் சினிமாவில் கிடையாது. ஸோ அதனால் சரி என் அம்மாவுடைய கனவு நான் பெரிய நடிகை நான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தேன். முன்னாசி அப்புறம் எல்லாத்துலையும் வில்லன் கில்லன் நிறைய பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். விந்தை பற்ற அதிரடி மனுஷன் படம் இப்போ நிறைய படம் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ஃபுல்லாக படம் பண்ணணும், நீ ஃபுல்லாக டான்ஸ் ஆடி பார்க்கணும், நீ ஃபுல்லாக ஃபைட் பண்ணி பார்க்கணும், ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நீ அப்படின்னு சொன்னோன்னா அந்த என் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கும் அது நிறைவேற்றுறதுக்கான முயற்சியும் இதுதான். ஸோ அதனால் இதை கேப் எடுத்து பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து உங்களை மாதிரி எனக்கு என்னுடைய நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் நீங்களும், ரசிகரும் சொல்லக்கூடாது நீங்களும் எனக்கு நண்பர்கள் தான். ஸோ உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ உங்கள் சப்போர்ட்ஸ் தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த் அது. ஸோ அதனால் நான் இனிமேல் எடுக்கப்போகிற ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் எதிர்பார்க்குறேன்.